கேரளாவில் நடைபெற்ற சோலார் பேனல் மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சரிதா நாயர் விசாரணைக்காக கோவை நீதிமன்றத்தில் ஆஜரானார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பழனிமாணிக்கத்திற்கும் தொடர்பு உள்ளதாக கூறினார். உம்மன்சாண்டி சொல்லிதான் ஞாபகம் வந்து இன்வெஸ்டர்ஸ் இந்த சோலார்ல வந்து இன்வைட் பண்ணியாச்சு, இன்வெஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணியாச்சு. அவங்க சொல்லுத மாதிரிதான் அவங்க கையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியாச்சு. அதுக்கு பிறகும் அவங்க என்னோட பணம் கையில வச்சுட்டு என்ன மட்டும் பொழி கேஸ் போட்டு மோசடி கேஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆக்குனதுனால மட்டும்தான் நான் அவங்கள உண்மை சொல்லி அவங்க தப்பு பண்ணியாச்சு அது வந்து நிரூபிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனா கூட போயிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரி ஜஸ்டிஸ் லா அதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சோ நேர்மையான ஒரு வழியில இந்த உண்மை எல்லாம் வெளியில வந்துடுவாங்க. கண்டிப்பா பொலிட்டீஷியன்ஸ் இதுல என்ன பண்ணிருக்குதோ அது வந்து வெளியில வந்து அவங்க கல்பிரேட் என்று நிரூபிக்க வருது டைப் அது ரொம்ப இது வராது, ரொம்ப லேட் ஆகாது. அந்த நேரம் வந்து கிட்ட வந்திருக்காங்க. ஒரே ஒரு மினிஸ்டர் தான் இருந்தாச்சு, பழனி மாணிக்கம். அது வந்து என் எக்ஸ் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ் எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ். அது வந்து என் சோலார் கமிஷன்ல வந்து லெட்டர் எழுதி கொடுத்திருக்காங்க.